அதாவது விடுதலைக்காகத்தான், என்னென்ன லிபரேஷனுக்காக தான். ஏன்னா ரமணர் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், அவரோட சரிதை எல்லாம் படிச்சிருக்கேன், இந்த நான்யார் அதுவும் படிச்சிருக்கேன். எந்த கேள்வி எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருக்கு, தெரியும் ஆனால் உணரலை. தெரியும் ஆனா உணரல. அது அதுதான் அப்படின்னு அவர் என்ன, நான் என்ன கேள்வி எல்லாம் மனசுல இருந்ததோ அது ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கு வந்து பதில் கிடைச்சிடுது. இந்த அந்த புத்தகத்திலே இருக்கு, அவர் சொல்றதும் எனக்கு என்னால கிரகிச்சிக்க முடியாது, ஆனா அதை உணர முடியல. இன்னொன்னு விடுதலை போதும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஏன்னா இதுதான் மனுஷ பிறப்ப, அப்புறம் இதை விட்டுட்டா இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல. மனுஷ பிறவி இல்ல, மனித பிறவி ஒண்ணுதான் சந்தர்ப்பம், அது சந்தேகமே இல்ல. இந்த அதான் அந்த பயம்தான். சோ ஏன்னா பசி தூக்கம் விசர்ஜனம் இதை தவிர்த்து மத்த எல்லாமே கர்மா உண்டு பண்ண போறது, அந்த கர்மா எங்க எடுத்துமே விட போறதுன்னு தெரியாது. ஆமா. ஸோ இங்க வந்து இந்த பிராரப்தப்படி நான் சம்சாரத்துல தான் இருக்கேன். நான் இங்க எல்லாருமே பேண்ட்டை சட்டை போட்டு ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டு சம்பாதிச்சு அங்க வந்து வேலை பண்ணிட்டு அங்கேருந்து திருப்பியும் வீட்டுக்கு வந்து இது மாதிரி போகணும், ஒரு நார்மலா அப்படி சுழற்சியில் இருக்கிற வேண்டிய நிலைமையில நிர்பந்தத்துல தான் இருக்கேன். அது என்னோட பிராரப்த கர்மான்னு புரியறது. ஆனா இப்படியே இருந்தா அந்த இந்த மூணு தவிர்த்து மற்ற வேலையும் நம்ம பண்றதுனால கர்மா கண்டிப்பாக வந்துருங்கிற பயமும் இருக்கு. நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ இப்போ ரெண்டுமே எனக்கு வந்து வேண்டாம், இதுல இருந்து விடுதலை கிடைச்சிடணும்னு பாக்குறேன். இதுக்கும் வந்து ஒரு கதை இருக்கு ரம்மான, இதுல உங்களுக்கே தெரியும். ஒருத்தர் கேட்கிறாரு வந்து இந்த மாதிரி என்ன ரொம்ப அழறார் வந்து அவர் சன்னிதானத்துல வந்து அழறார், இந்த மாதிரி நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல கெட்டவன் இந்த மாதிரி சொன்னோன்னா பகவான் சொல்றாரு இல்லையா, அப்படின்னா நீ உன்னோட நல்லதும் கெட்டதும் எல்லாத்தையும் எங்கிட்டே கொடுத்துரு, இப்பத்தேந்து உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து முக்தி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய பேரோட கர்மாவே மாத்திருக்கார். அது குருவால தான் முடியும் அப்படிங்கிற ஒரு அதான் உங்களுக்கு வேண்டியது முக்தி. ஆமா, முடிஞ்சது அவ்வளவுதான். இப்ப வந்து நீங்க கர்மாவெல்லாம் பேசிட்டு இருந்த ஆக்சுவலா கர்மா வந்து இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் கர்த்தா இல்லையா? கர்த்தா இல்லாமல் கர்மா நடக்குமா? செய்பவன் இல்லாமல் செயல்கள் நடைபெறுமா? இப்ப செய்பவன்றது வந்து கை கால அசைவா, நீங்க சொன்ன வெறும் பசி தூக்கம் விசர்ஜனம் இது மாத்திரமா? இது கூட வந்து இன்வாலண்டரியா நடக்கிறது. The moment you feel, you go and sleep. The moment you are feeling hungry, போய் சாப்பிடுறது அது ஆட்டோமேட்டிக்கா ஆகாரம் போறது. பிறவியே ஒரு ஆகாரம் எடுக்கிற மாதிரி தான் எடுக்கிறது. எப்படி இருக்கு ஆன்மாக்கள் எப்படி இருக்கு? அதாவது இங்கிருந்து எப்பவுமே வந்து ஸ்டாப் கிடையாது, ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது பிறவிக்கு. ஏன்னா பிறவி எடுக்கிறது வந்து அதிசூக்ஷமா இருக்கிற மனம் புத்தி அகந்தை இதனுடைய மூணு கூட்டு கலவை தான் வந்து பிறவி எடுக்க. இட் டிரான்ஸ்மைக்ரேட்ஸ். டிரான்ஸ்மைக்ரேஷன் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஒன்லி திஸ் பாடி, திஸ் நேம் அண்ட் ஃபார்ம். இந்த பெயரு, இந்த நாமம், இந்த ரூபம், இந்த உறவுகள், இந்த அருமை பெருமைகள், நான்லேருந்து ஆரம்பிச்சு என்னெல்லாம் இங்கே ரிஜிஸ்டர் ஆயிருக்கோம். நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், இந்த வகையில அவனுடைய கூட்டு தொகை பூரா வந்து அகந்தையா இருக்கு. அப்புறம் அந்த அகந்தையே வந்து குடிக்கொண்டு ஒவ்வொரு க்ஷணமும் இப்ப விடுதலை கேட்கறது கூட வந்து புத்தியிலேருந்து கேட்கறது. அகந்தை வந்து புத்தியில இருந்து தான் தெரிஞ்சின்றவனாகவும் ஆனா உணரலன்றதையும் ரெண்டு இது பகுத்து இருக்கு. தெரியறதுன்றது வந்து ஒன்லி இன்ஃபர்மேட்டிவ், இட்ஸ் ஜஸ்ட் நோன், அவ்வளவுதான். தெர் இஸ் லிபரேஷன், தெர் இஸ் என்லைட்டன்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஆனா அது வந்து உணரப்பட வேண்டியது எது, எங்க உணருதல் நடக்கணும்? சோ அகந்தை, அகந்தையே புத்தியில வாசம் பண்ணி மனமாகவும் இருந்து எண்ண ஓட்டங்களாகவும் இருந்து புலநாட்டங்களாகவும் இருந்து உடம்பாகவும் இருந்து அதுவே பசி தூக்கம் விசர்ஜனம். அப்புறம் தூக்கம் மாதிரியே ஒரு நாள் வந்து இந்த பாடிக்கு போட்டு
அப்புறம் போறதுன்னு போக கூட போறது கிடையாது. இப்ப எங்க போகும்னு சொல்லுங்க. நான் ஒன்றே ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லா தூங்குறேள், அது என்ன இருப்பு? One is not dead. என்ன இருப்பு? இந்த இந்த கேள்வி கூட இல்லை, இல்லை ஆன்மீகம் கூட இல்லை, இல்லை பிறவி பயம் கூட இல்லை, இல்லை ஜனிச்சிடுவோமோ அப்படின்ற பயம் கூட இல்லை, இல்லை அது என்ன இருப்பு? இருக்கேள், ஆனால் இல்லை, கரெக்டா? ஸோ இருக்கேன்றது வந்து பொய் உயிர், புத்தி உயிர், புத்தியில தான் வருது உயிர். ஜனித்தல் எங்க நடக்கிறது? நேத்திக்கு ராத்திரி வந்து கடைசி எண்ணம், இதே லிபரேஷனை பத்தி நினைச்சிட்டு தூங்குறேள் வச்சுருக்கோம், இந்த மாதிரி தாய்மானவன்கிட்ட பேசியிருக்கோம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படி நினைச்சு அந்த தாட் போன பிறகு கண்ணன் இல்லை, பிரம்மாண்டம் இல்லை, குணங்குறி எதுவும் இல்லை, உதிக்காத வஸ்து, ஆனந்தமான வஸ்து வேற, ஜஸ்ட் ஒரு தாட் அவே, அவ்வளவுதான். யூ ஆர் நாட் தேர். வென் யூ ஆர் நாட் தேர், இட் அலோன் இஸ், இட் அலோன் இஸ். இப்ப நாம தான் போய் தூங்க போனவா தான் போய், விழிச்சுட்டு இருக்கிறவா தான் போய். மொத்தத்துல இந்த மூணு அவஸ்தைகளை அவஸ்தாத்திரயம் சொல்றோம் இல்லையா, நனவு கனவு ஆழ்ந்த உறக்கம், இந்த மூணுத்துக்கும் ஆழ்படுற அந்த ஜீவத்தன்மை தான் பயங்கர போய். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வந்து எப்படி வந்து நீங்க வந்து, ஸோ மோட்சத்தை வந்து இன்னும் ரொம்ப மென்மையாகணும் உள்ள, புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? விளங்குறதா? இல்ல விளங்குறதுன்னா புரியுற மாதிரி இருக்கு, ஆனா புரியல. புரியல, அதாவது வந்து ஆழ்ந்த வரக்கத்துல ஒரு ஒரு க்ஷணம் முன்னாடி இந்த உலகமாகவும் கண்ணனாகவும் கணவனாகவும் குடும்பஸ்தராகவும் வேலைக்கு செல்பவராகவும் என்னென்னவோ எல்லாம் காம்ப்ளெக்ஸஸ் தான், கரெக்டா? எல்லாம் ஜீவத்துவம், எல்லாம் பாவங்கள், எல்லா பாவங்களுக்கும் அந்த எல்லா பாவங்களும் யார்கிட்ட சங்கமிக்கும்? நான் பாவத்துல தானே சங்கமிக்கும், கரெக்டா? நானுன்னு பேசுறவருக்கு தானே அந்த உணர்ச்சி. ஆமா, நானுன்னு நினைக்கிறவருக்கு தானே ஈவன் மோட்சம் கூட. ஆமா, கரெக்டா? அப்படின்னா நான் தானே இன்ட்ரன்ஸா இருக்கு, மோட்சம் தினம் நடந்துட்டு இருக்கேன் ஆழ்ந்த உறக்கத்துல, அப்சல்யூட்டா நடக்கிறதா இல்லையா? நீங்க இல்லாத இடம் மோட்சம் தானே? நீங்களும் இல்ல, பிரபஞ்சமும் இல்ல, நானும் இல்ல, தேடலும் இல்ல, இட்ஸ் ப்ளோன் அப் இல்ல. ஆழ்ந்த உறக்கம் லிபரேட்டட் ஸ்டேட் தானே? பிரச்சனை யாரால வருது? பொய்யா கண்ணன் வந்து இன்னும் அடையாதவரா, உணராதவரா? எழுந்துக்கும் போதே ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாள். இன்னைக்கு போய் இந்த சுவாமிஜி யாரோ சொல்றார், தாய்மானவர் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த உணர்ச்சியோட, அந்த தாகம் எத்தனையோ ஜென்மங்களா இருந்திருக்கு, கரெக்டா? அதனோட தொடர்ச்சி இன்னைக்கு காத்தால எழுந்துக்கும் போதே அந்த ஃபீலிங், அந்த ஃபீலிங்ல நான் கர்த்தா இருக்காரா இல்லையா? இருக்காரு. சீக்கர் இருக்காரா இல்லையா? இருக்காரு. தூக்கத்துல எங்க சீக்கர் இருக்காளா? இல்ல. அப்படின்னா என்னது அது? சோ ப்ராப்ளம் இஸ், எது ப்ராப்ளம் இப்போ? ஐ ஆம் ஃபீலிங்னே ப்ராப்ளம். நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், பகவான் தான் சொல்றது. உள்ளது நாற்பதுல ஒரு செய்யுள் இருக்கு, அதை படிச்சு காமிக்கட்டுமா? இருபத்தி மூணாவது உள்ளது நாற்பதுல இருக்கிற செய்யுள், 23 உள்ளது நாற்பது, ரமண நூற்று எட்டு. அதுல பகவான் சொல்றது, நானின்றி தேகம் நவிலாது உறக்கத்து, நான் இன்று என்று யாரும் நவில் பதிலை, நான் ஒன்று
எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழுமென்று நுண்மதியால் எண். நுண்மதின்றார், அது விசார பார்வை, அது ஒரு பார்வை. மூணு விதமான பார்வை இருக்கு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கெல்லாம் சாதாரண மனுஷாளுக்கு இருக்கிறது வந்து உடலே பார்வையாகும், எல்லாம் காட்சிகள்லேயே இருப்பாங்க. சதா காலம் வந்து நாம ரூப பார்வை. எங்கே ஃபிக்ஸ் ஆயிருக்கு? மிருகங்களுக்கெல்லாம் எங்கே ஃபிக்ஸ் ஆயிருக்கு? வெறும ரூபத்திலேயே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதனுடைய ஆகாரம் வந்து அதனுடைய முகத்தில் புலன் உணர்ச்சிகளாக இருக்குது. அந்த ஸ்மெல்லை பார்த்து இந்த தாவரம்னு சொல்லிவிட்டு, தப்பான தாவரத்தில் எந்த பசுவும் சாப்பிட்றதில்ல, புரியுதா? விஷச்செடியை சாப்பிட்டு சுத்த போனதா சரித்திரமே கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு கோபம் வந்து தானா, தம்மேல தான் கோபம் வரும் ஆக்சுவலாக. ஆனால் மற்றவன் மேலே போட்டுவிட்டு என்ன பண்ணுவான், இந்த உடம்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான், தற்கொலை பண்ணிக்கிறேன்ட்டு விஷத்தை போய் குடிப்பான், தேடி வாங்கி குடிப்பான், புரியுதா? ஆனால் எந்த அஞ்சறிவு ஜீவனும் தற்கொலை செய்து கொள்வதில்லை. அப்படின்னா இயற்கையாக ஆன்ம சுபாவம்ன்றது, ஆன்ம பொருள் எப்படி இருக்கோ அதை அப்படியே இந்த பிரபஞ்சமே காமிச்சுட்டு இருக்கு. ஆனால் இந்த அகந்த மாத்திரம் கோபம் வஞ்சம் எல்லா விதமான உணர்ச்சிகள்லையும் விவகரிச்சுட்டுருக்கு நான். இப்போ என்ன சொல்கிறார் ஒரு பகவான், நான் என்று தேகம் நவிலாது. ஆழ்ந்த உறக்கத்தில் இத்தேகம் நான் என்று நவிலாது. இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து ஃபீலே கிடையாது, நம்ம உயிர்த்து இருக்கிற ஃபீலே கிடையாது. அப்புறமா தான் மோட்சம், அதுவே மோட்ச ஸ்திதின்ற. அப்போ நான் பண்ணிட்டேன் அப்ப நான் வந்து தூக்கத்திலேயே நான் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டு தான் இருக்கேன். நான் தினமே நான் அடையல, நம்ம ஸ்திதியே மோட்சஸ்திதி. எல்லாருக்கும் பிரம்மாண்டம் பூரா மோட்சத்திலேயே இருக்கு. மோட்சம்னா என்னன்னு நினைக்கிறீங்களே, தனி நான் இல்லாத தன்மை பேர் மோட்சம். தனி கண்ணனே கிடையாது, லவலேசம் கிடையாது, வெறும் டியூவாலிட்டி இல்ல. டியூவாலிட்டினாலதான் நான் வருது. நம்ம நான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நேத்திக்கு ராத்திரி விட்ட இடத்துல இருந்து தானே நம்ம தொடர்றோம். ஆமா, சரி. விட்ட இடம் என்ன இடமா இருக்கு? ஒண்ணு வந்து எதிர்பார்ப்பு, ஆமா, இல்லாட்டி ஏமாற்றம். எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் ஒரே காயின்ல ரெண்டு பக்கம் இல்லையா? கரெக்டா? அதே மாதிரி பயம் தைரியம், நல்லவன் கெட்டவன், சரி தவறு, எல்லாம் ஒரே காயினா இல்லையா? இந்த மாதிரி ஒரே காயினா என்ன பண்றது, இந்த அனுபவங்கள் மூலமா ரெண்டு ரெண்டா பதிச்சுட்டு இருக்கிற நான் தான் எழுந்துக்கிறது அடுத்த நாள். அது எழுந்துக்கும் போது எல்லாம் எழுந்துக்கிறது இந்த செயலையும் சொல்றாரு அவர். சரி, இப்போ எனக்கு என்ன அதுல இருந்து எப்படி வெளில வருது எனக்கு? நீங்க வந்து இப்ப வந்து எழுந்துருக்கிற கண்ணன் பக்கத்திலேயே நிக்கணும். அதுக்குதான் நான் இப்ப சொன்னேன், மூணு விதமான பார்வைகள்ல இந்த மக்கள் தேங்கி கிடக்கா, பிரபஞ்சமே தேங்கி கிடக்கு, மிருகங்கள் வரைக்கும் உடம்பாவே தேங்கி கிடக்கு, கரெக்டா? அதுகளுக்கு வந்து பின்பக்கம் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. முகத்தை கொண்டு போய் ஒழிச்சுக்கும் பாம்பு, ஃபுல் லெங்க்தும் போக முடியாது பயத்தினால. ஆனால் எல்லாமே பயத்தினாலதான் வாழ்ந்துட்டுருக்கு. அஞ்சறிவு ஜீவர்கள் வரைக்கும் யானை வரைக்கும் பார்த்தேன்னா மனுஷன் ஆட்டி படைக்கிறான். ஆனால் இவனுக்கும் புத்தியில் பயம் இருக்குது. புத்தியில் பயம் இருக்கிறதுனால தான் நான் உற்பத்தி ஆகிண்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சைட்லேருந்து அந்த சைட் போடுறது, அந்த சைட்லேருந்து இந்த சைட் வருது, புரியுதா? புத்தி எப்போ வேலை பண்ணிகிட்டே இருக்குல்ல. ஆமாம், ராத்திரி கடைசி செகண்ட் வரைக்கும். ஆமாம், நீங்களே உங்களை விட்டுட்டு விடணும், புரியுதா? எப்படி? அந்த அந்த மாதிரி அது நடந்துட்டு இருக்கிற அந்த பார்வைக்கு கூடி நிற்கணும். நீங்கள் ஒவ்வொரு பார்வையாக வரணும். ஃபஸ்ட்டு இந்த நாம ரூபங்களாக இருக்கிற காட்சிகளாக இருக்கிற அந்த உடல் பார்வையை விட்டுடணும். அப்புறம் மனப்பார்வை என்ன, எண்ணங்களோட எண்ண சமுதாயத்தோட இருந்துட்டே இருக்கும்ல, அப்படி பண்ணிடலாம், அதை அப்படி பண்ணிடலாம், இதை அப்படி மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ண வரா மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும். சரி, எண்ணங்கள் வந்துட்டே இருக்குல்ல, அந்த எண்ணங்கள் வர்றதுக்கு காரணமே புத்தியில இருக்கிற நானுடைய கர்த்தாவனுடைய நாட்டம், ஓயாத நாட்டம், உடல் மயமா நாட்டம் அவனுக்கு. உடல் மயமா தான் தான் இருக்கும் நம்புறது. கண்ணன்னா இந்த ஃபார்ம் தான் அப்படின்னு இன்கிரைண்ட் ஆயிருக்கு உள்ளுக்குள்ள, இன்கிரைண்ட்.
இது வந்து நிறைய வாசனைகள்ல சுமந்துட்டு வருது. வாசனைகள்ல கண்ணன் மாட்டின்னு இருக்காரு இந்த ஜென்மத்துல, புரியுதா? நேத்திக்கு ராத்திரி முன்னாடி வரைக்கும் மாட்டின்ட்டார், நேத்திக்கு ராத்திரி தூக்கத்துல திருப்பி கண்ணன் இல்ல. ஆமா, திருப்பி வந்து கண்ணன்ற தனியா எழுதுக்க முடியாது, ரெட்டா உணர்ச்சிகள் தான் அப்படி எழுதுக்கிறது கண்ணனா. அடையவில்லை, அடையணும் அப்படின்னு அப்படின்னு எழுந்து அந்த சங்கல்பத்தோட எழுந்துட்ட உடனே கீழே இருக்கிற எல்லா சைக்கலாஜிக்கல் சாப்ட்வேர் எல்லாம் ஒர்க் பண்ணியே ஆகணும். எண்ணங்கள் நிறைய பெருக ஆரம்பிக்கும். சரி, இவரை நம்பி போறோம், இவர் அவர் சொல்லி கொடுப்பாரு, இவரை தெரிய வைப்பார், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஏக்கம் வரும், தாபம் வரும். இந்த தாபம் எல்லாம் என்ன பண்ணணும்னா, குரு சந்நிதியில அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய அணுக்கம், உங்களுடைய இணக்கம், உங்க நான் சொல்றத வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ரெஜிமெண்டலா நீங்க உள்ள வந்து நேர இதுதான் புத்தி அசைற இடம் எங்கிட்ட அப்படின்னு எண்ணங்களையும் கடந்துடணும், எண்ணங்களை கடந்து புத்தி அசைற இடத்துல அப்படியே நிக்கணும். புரியுதா? அங்க வந்து நம்பிக்கை எல்லாம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு அருள் இருந்ததுன்னா உள்ள, ஏன்னா எல்லா இடமும் எல்லாமாவும் இருப்பதே ஆன்ம பொருள். லிபரேட்டட் ஸ்டேட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். மோக்ஷம் தனியா ஒரு ஒரு ஆள் போய் எங்கேயோ ஸ்டெப் ஆறது இல்ல. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் அப்படி கடந்த உடனே சொர்க்கத்துக்குள்ள போற மாதிரி பாவனை கிடையாது. அது வந்து உள்ளுக்குள்ள நம்மளையே கடக்கிறது. அதனாலதான் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரே உபதேசம் தான் கொடுத்துருக்காவா, கடை-உள். ஹையஸ்ட் உபதேசத்தை ஒரே வார்த்தையில சொல்லிட்டா, கடை-உள். உள்ள கடை, உள்ள கடக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த புத்தியில அசைவு இல்லாம பார்த்தல். அங்க வந்து அது கடைசி வரைக்கும் லாஜிக் போடும், தனக்கு தெரிஞ்சது அறிஞ்சது, இது இருக்காது இது இருக்காது, இதெல்லாம் பண்றது வந்து நான். புரியுதா? புரிஞ்சுடுத்து. ஆனா சொல்ல தெரியல. அதுக்கு வந்து அந்த இடத்துல ஐயோ என்ன, தனியா அந்த அகந்தையால முடியாது, ஜெயிக்க முடியாது. அதுக்கு குரு சந்நிதி இன்றியமையாதது. அதான், அது நான் எப்படி பயிற்சி பண்றது? பயிற்சியா நீங்க ஒரு ஆப்டிவ் கோர்ஸ் அது. ஏன்னா நீங்க தான் டெஸ்டினேஷனே, கரெக்டா? புத்தியில புத்தி அசையக்கூடாது, இது கரெக்டா இல்லையா? எப்படி பயிற்சி அப்படின்னு யாருக்கு சந்தேகம்? புத்திக்கு தானே. அதுவே நிக்கணும்னா சந்தேகப்படுற புத்தியே என்ன பண்ணணும், அதையும் தாண்டி நம்பிக்கை மயமாக்கணும், கரெக்டா? சரி, இவர் சொல்றத கேட்டு பேசாம என்ன சந்தேகம் கூட கேட்க வேண்டாம், நெல் பேசாதவங்க அப்படி பேசாம இருந்தாலும் மோட்சம் முடிஞ்சு வச்சு. திருப்பி வந்து பாசி படுறோம், திருப்பி பாசி படுறோம், திருப்பி குரு சந்நிதி ஞாபகம் வரணும், பேசாத உள்ள பேசாத அப்படியே இருக்க 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 சந்நிதியிலையும் வந்து 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 பழி கிடக்கிறக்க இங்க இங்க இருக்கிற தீபம் ஜடக்கம் அங்க ஏறிடும். அது ஒண்ணுதான் வழி, இதான் அல்டிமேட் சாதம். ஏன்னா மோட்சம் இங்க உடம்புல கிடையாது, எண்ணங்கள்ல கிடையாது, புத்தியினுடைய நாட்டங்கள்ல கிடையாது, கர்த்தாவே இல்லை. கர்த்தா இல்லாத இடத்துல நம்ம புத்தி மன வழியா வாழ்ந்து வாழ்ந்து நிறைய உடல்கள்ல பழக்கப்பட்டதுனால எழுந்துக்கிறவாளே என்ன பண்றோம், கர்த்தாவா எழுந்துட்டு கர்மத்தை எப்படி தொலைக்கிறது தொலைக்கிறது. கர்த்தா வந்து கர்மா இல்லாம கர்த்தா இருக்க மாட்டான், கர்த்தா இல்லாம கர்மா எப்படி இருக்கும்? சோ கர்த்தாவை கொன்னுடுவா ஞானிகள், கொன்னுடுவா, கொன்னுட்டு அவ வந்து ஜனக மகாராஜாவா ராஜா சக்கரவர்த்தியா கூட இருப்பா, தினம் வேலை பண்ணுவா, அவளுக்கு தெரியும் எங்கிட்ட கர்த்தா இல்லைன்னு தெரியும். அந்த மாதிரி நம்ம ஆக முடியாது, எப்படி வேணா ஆகலாம். எல்லாமே உங்களுடைய இணக்கத்தையும் அணுக்கத்தையும் சரண்டரையும் பொறுத்தது. எந்த உத்தியோகத்தை நீங்க, யூ கேன் பிகம் த கிங் ஆஃப் எ கண்ட்ரி. இல்ல நான் எப்படி கேக்குறேன்னா, நம்மளை நாம உணர்றதுக்கு நம்ம குரு ஹெல்ப் பண்ண மாட்டாரா? குரு, குருன்றது வந்து மூணு பகவானே நீங்க படிச்சிருப்பீள் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? குரு வெளியில வடிவோட இருக்கிற குரு, அப்புறம் உங்களோட ஆன்மா, உங்களோட ஆன்மான்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, மொத்த ஆன்மா, அப்புறம் தெய்வம். இது மூணுமே உங்களுக்கோசரமே
ஸ்பெஷலா எதிர்க்க வடிவம் எடுத்திருக்கிறது தான் குரு. ஏன்னா இப்ப இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு அங்க நடந்துட்டு இருக்கு வர்க்குன்றது அவருக்கு தான் தெரியும். புரியுது. நீங்க போறேல ஒரு உங்க நீங்க கம்ப்யூட்டர்ல தானே இருக்கீல, உங்க ஐடில இருக்கு, ஏதாவது ஒரு சாப்ட்வேர்ல அது ப்ராப்ளம்னா இது இதனால வந்திருக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிக்கல, ப்ரோக்ராம் அங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கு, அதுதான் அப்படி வருது, மானிட்டர் சரியில்லை இருக்கு, அந்த கால்குலேஷன் சரியா போட மாட்டேன்றது அப்படின்னு சொல்லிடுவேன்ல. அத போல இங்க குருவானவர் வந்து அவர் எக்ஸ்பர்ட், மெயின் ஞானி, அவர் மெயின் என்ன உண்மையை பற்றிய ஞானி, அது எப்படி இருக்குன்ற சகல லட்சணங்களும் அவருக்கு தெரியும், இந்த அவலட்சணங்களும் தெரியும், இது புத்தியினுடைய அவலட்சணங்களும் மனத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸும் எல்லாம் தெரியும், பிரபஞ்சத்துல நடக்கிற அத்தனையும் தெரியும் அவருக்கு. ஆனா இது இல்லாம அதுவாவே இருந்துட்டு இருக்கிறவர். சோ அவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய சந்நிதியா அப்படி இருக்கும், அவர் தனியா ஒண்ணும் பண்ண மாட்டாரு, ஆனா நீங்க கேக்குற கேள்வியில அவர் கொடுக்கற பதில்ல உள்ள இருக்கிறது வாங்கிக்கும், உங்களையும் தாண்டி ஒரு பொருள் இருக்குல்ல அதுதானே அது. இப்ப எனக்கு வந்து என்னோட, அதாவது நான் ஜோசியம் கேட்கல, பட் நான் சொல்றேன், எனக்கு என்னோட தாபம்னா என்னோட தாபமா என்னன்னு தெரியல. எனக்கு தேவை வந்து விடுதலை, எனக்கு வந்து உள்ளுக்குள்ள அதுதான் தோணிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு அதான் என்னோட அகங்காரம் என்ன சொல்றதுன்னா, இதெல்லாம் போய் இல்லாத ஒண்ணு, இதெல்லாமே போய் எல்லாம் போய் இதெல்லாம் போய் என்ன தேவையில்லாம நீ உன்னையே கஷ்டப்படுத்தின்னு இருக்க, உன்னையே உன்னோட வேலை இது கிடையாது, நீ இதுல இருந்து வெளியில போயிடு அப்படின்னு சொல்றது. வேலை என்ன எதை சொல்றது, இது எல்லாமே நான் இப்ப பேசுறதோ இங்க வர்றதோ இங்க நிக்கிறதோ ஆத்துக்கு போறதோ சாப்பிடுறதோ எதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே போய் எல்லாமே ஏற்கனவே எழுத வச்ச ஒரு பழைய புத்தகம், கம்ப்ளீட் பாஸ்ட். சோ அந்த அதையே நான் வந்து அந்த பழைய புத்தகத்துல நான் ஏன் மாட்டிக்கணும், ஒரு புழுவா இதுலேருந்து வெளியில வந்துடணும்னு சொல்றது சொல்றது. ஆனா வெளியில வர தெரியல, மாட்டின்டவன் யாருன்றதான கண்டுபிடிக்கணும், அது அகந்த தானே தெரியல. இப்ப வந்து உங்க பேச்சுக்கள் நிறைய எண்ணங்கள் இப்போ வந்தது, அதுதான் நீங்க கேள்வியா கேட்டது. நான் வந்து விடுதலை வேணும் எனக்கு, எனக்கு அந்த எனக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும்ல, எனக்கா இருக்கிறது அகந்ததான். ஆமா கரெக்டா, அது ராத்திரி தூக்கத்துல இல்லையோ இல்ல, அப்சல்யூட்டா இல்லையா தான். அந்த மாதிரி வந்து பிரம்மாண்டமே இல்லாத இருப்பு நிலை சதா தொலைங்கிட்டு இருக்கீங்க, பிரம்மாண்டமே இல்லாமல் ஆன்ம பொருளாவே தொலைங்கிட்டு இருக்கு. யாருக்கு தொலைங்கிட்டு இருக்குன்னா அகந்தையை கொன்ன ஞானிக்கு. ஆமா இல்ல, இப்போ பேராசையா கூட இருக்கலாம், இல்ல இதுல பேராசைப்படணும், இதுல பேராசைப்படணும். அந்த பேராசை நான் என்னன்னு சொல்லி கொதிக்கிற ஆசை வரணும், பிடிச்ச ஆசை வரணும், குருவுக்கு அந்த அனுகிரகம் கொடுக்க கூடாதான்னு ஒரு ஆதங்கம். குருன்றவர் வந்து எப்படி எல்லாம் அழிச்சின் போடுமோ அழிச்சின் போயிட்டு இருக்காரு. இப்போ அவெல்லாம் வந்து 4-5 வருஷமா கேட்டுட்டு இருக்காரு, அவர் அமெரிக்கால இருக்கும்போது கேட்டு கேட்க ஆரம்பிச்சவர், அப்புறம் இந்தியா வந்த பிறகு உடனே வந்துட்டாரு எனக்கு கேள்வின்ட்டு. அந்த மாதிரி வந்து அவருக்கு அவர் கேள்விகள் எல்லாம் விழுந்துருச்சு, அவர் கேட்காத கேள்வி இல்லை, எண்ணங்களை பத்தி, இதை பத்தி, அதை பத்தி, பிரபஞ்சத்தை பத்தி. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ராவும் பகலும் என்னோட தங்கி காலங்கத்தால எழுந்து 5 மணிக்கு பகல் வந்து, சாமி இது ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு கிடந்தவர்கள். அந்த மாதிரி வந்து அத்தியந்தே அணுக்க தொண்டரா இருந்து சாப்பிட்டு இருக்காரு இப்போ, அப்படிதான் முடியும். ஏன்னா சந்நிதி வந்து அப்படி பண்ணும், நாளும் பொழுதும் உள்ள ஜோதி ஏத்தி வைக்கும். ஏன்னா பேச்ச கடந்தது இல்ல. இப்போ சாதாரணமா சசங்க எடுக்கிறதுலாம் என்ன இருக்கு, பொய்யின்னு நிரூபிக்கிறதுக்கு தான் இருக்கும், உலகம் எப்படி பொய்யின்னு. ஏன்னா இப்ப வேற சயின்ஸ் வேற இருக்குல்ல, அதனால சயின்ஸ் எல்லாம் இருக்கு, சூரியன் எல்லாம் எப்படி பொய்யின்னு சொல்றாங்க அவங்க அப்படின்லாம் கேப்பா. அட யாருக்கு சூரியன் கேப்பேன், பசுவுக்கு சூரியனா, யானைக்கு சூரியனா, உனக்கு சூரியனா? சோ உனக்கு தான் எழுந்த புத்திக்கு தான் இந்த மதிப்பீடுகள்லாம் இல்லையா, அந்த உணர்ச்சிக்கு தானே. நீங்க ரொம்ப வெயில் காயிருது, கொஞ்சம் இது ஆகட்டும், தனியட்டும், அதுக்கப்புறம் வெளில கிளம்புவோம் அப்படின்றதெல்லாம் யாருக்கு, உணர்ச்சி கொண்ட மனிதனுக்கு தானே. சோ மனம் தானே மனிதன், சோ 6வது அறிவு படைத்த அந்த மனிதனுக்கு தான் மோட்சம் கூட. ஏன்னா அவனுக்கு தான் அந்த இரட்டைகள் வந்து அவனை பருத்து பீக்கு வந்து நிப்பான். நீங்க தாபத்தோட நிக்கிறேன் இல்ல, அந்த இதுக்கு வருவோம், அது ரொம்ப முக்கியம். தாபம் ஒரு சைடு முக்கியம், இந்த சைடு வந்து குருசந்நிதின்றது வயாத இணக்கம் அணுக்கம். என்ன
ஆன்ம ஞானத்துல மாத்திரம் ஒரு பிசிறு கூட இருக்கக்கூடாது. தெளிவு அப்படி இருக்கணும். இப்ப நான் எப்படி சொல்றேன், அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். தெரியும்னா எனக்கு என்ன, ஒரு ஆள் வந்து ஏதோ சினிமா படம் பார்த்துட்டு வந்துட்டு சூப்பர் படம் அப்படின்றது இல்ல, அது அது ஃபீலோட இருக்குது, உள்ள உட்காந்துட்டு இருக்கு, பெரிய கோவில் மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. நம்ம திருமுகலூர் பண்ண மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளலுக்கு வாய் கோபுர வாசல் உள்ளம் தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் அப்படின்னு ஜீவத்துவமே இங்க பரம்பொருளா இருக்கிறத நான் அனுபவிச்சுருக்கேன். அதனாலதான் அந்த கேள்வியை கேட்கிறேன். ஆழ்ந்த உறக்கத்துல சுத்தமா இது இல்ல, இருப்பதே அது. ஆனா இங்க வந்த உடனே கர்த்தா வந்துடுறான், கர்த்தா அப்படியே படம் ஓட்டுறான் உள்ள. அது வந்து குரு சந்நிதியில இருந்து 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 ஆஃப் ஆகணும், பழி கடந்து ஆஃப் ஆகணும், கண்டிப்பா உண்டு. இந்த இப்பவே, அதாவது முக்திய இந்த உயிரில் இருக்கும் பொழுதே, இந்த ஜீவத்துவத்துல இருக்கும் பொழுதே அடையும் அடைஞ்சு முக்தி சுகம்னு ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி ஆழ்ந்த வர்க்கம் மாதிரி இப்ப நான் எங்கிருந்து பேசிட்டு இருக்கேன், எங்கிருந்து வரேன், போறேன், நிக்கிறேன், சாப்பிடுறேன், இப்ப எல்லாமுமே என்னோடதே இல்லை, அதுவே அதுவே வந்து பேசுறது, அதுவே பதில் கொடுக்கறது. அந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டா இதுவாயிடுச்சு. மெட்டமார்ஃபோசிஸ் அதாவது கூட்டுப்புழு வண்ணத்து பூச்சியா சரகடிச்சு பறக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நடக்கும். வேற எங்கேயுமே இங்க கிடையாது, பிரபஞ்சத்துல கிடையாது. அப்சல்யூட் சயின்ஸ். இப்போ கொடுக்க எல்லாம் கொடுத்துன்னு தான் இருக்கும், எடுத்துக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆமா, ரமணர் கூட அந்த ஒரு இது எனக்கு புரியல. ஆக்சுவலா குருங்கிறவர் வந்து எப்பவும் கொடுத்துன்னு தான் இருக்காரு, யார் எடுத்துக்கிறாளோ அவளோட சாமர்த்தியம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த சாமர்த்தியம் என்னது? அதாவது அவர் என்ன மீனிங்ல சொல்றாருன்னா, ஆன்ம பொருளாவே இருந்துட்டு இருக்காரு குரு. பிரவாகம், அதாவது வந்து ஆகாசத்தை விட பெருசா இருக்கு அவருடைய அந்த கருணை, அந்த ஆன்ம நிலை. ஆகாசம் எல்லாம் அடங்கிடும் அவளுக்கு, பஞ்சபூதங்கள்லாம் அடங்கி நிற்கும். சோ அப்படி பிரம்மாண்டமா ஒரு கோவனாண்டியாதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா உட்கார்ந்துட்டு இருக்காரு கம்பீரத்தை பாருங்க, 56 தேசத்தை ஜெயிச்சா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா. அது ஒரு, அது வந்து ஆன்ம பொருள் பூர்ண அகங்காரத்தோட இருக்கு, புரியுதா? ஆன்ம பொருளுக்கு ஆன்ம பொருள்னால என்ன அர்த்தம், இந்த உலகத்துல இருக்கிற பூச்சியில இருந்து இருக்கிற அத்தனை அகங்காரமும் அதனோடது, கரெக்டா? உங்களோட அகங்காரம் தனியா விட்டு வைக்கலாது, அதனுடைய ராஜ்யத்துல இருக்கு, ஆன்ம பொருளோட ராஜ்யத்துல. அந்த மாதிரி பூர்ண அகங்காரியா அந்த ஆன்ம பொருள். சோ அந்த கருணையிலயும் அந்த ஒரு ராஜத்துவத்திலையும் அவர் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு தெரியுமா, இங்க கண்டினியூஸா பொழிச்சு கொடுத்துட்டே இருக்கோமே. ஏன்னா இப்போ நீங்க வரையில் வரல, யாராவது வரா வரல, எப்படி இருக்கும் பாவம், எப்படி இருக்கும் ஞானியோட பாவம், எப்படி இருக்கும்? சகல பிரபஞ்சமும் தேசமும் காலமும் மற்ற எல்லாமாக இருக்கிற ஆன்ம பொருள் தானே ஆனந்தமயமா ஜொலிச்சுட்டு இருக்கீங்க. பாவம் அது அது அந்தந்த உடலா மாட்டின்னு இருக்கேன் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பார். அதனாலதான் ஒரு ஞானி சன்னிதியில் ஒரு எறும்பு இப்படி வந்ததுன்னா கூட அது கூட மோட்சம் பண்ணுவார். எது எதெல்லாம் வருதோ, மிருகங்கள்ல இருந்து 33 கோடி தேவர்களும் பார்த்துட்டு இருப்பாளாம். மனிதனா பிறக்கலையே நம்மளுக்கு, ஏன்னா அது வாயால விளக்கின்னு இருக்காருல்ல, அத விளக்கறாரு, அனுபவிச்சுட்டு இருக்காரு, பரிமாறுறாரு சாப்பிட சொல்லி. சோ இது வந்து நடந்துட்டே இருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, நீ வந்து மனத்திலேயோ புத்தியிலையோ தேங்காம நம்ம கொண்டு போய், நம்மளுடைய பொறுப்பு வந்து நம்ம யோசிச்சுக்க வேண்டாம், நம்ம ஞானம் அடையிறத பத்தியோ விடுதலை அடையிறத பத்தியோ, இது இவனோட பிரச்சனை இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பண்ணு அப்படின்றாரு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பகவான் சொல்ற அந்த வார்த்தைக்கு, எப்பவும் கொடுத்துட்டு இருக்காரு, உன்னால எடுக்க முடியுமா அப்படிதானே கேக்குறாரு. ஏன் எடுக்க முடியுமான்னா, நீ வந்து உன் மனத்தாலேயே வந்து ஜட்ஜ் பண்ணா ஃபினிஷ்ட், புத்தியில எதையாவது நீ பண்ணிட்டேன்னா யூ ஆர் க்ளோசிங் யுவர் செல்ஃப். ஆன்ம சன்னிதியை க்ளோஸ் பண்ணிக்கிற, அதுவும் குரு சன்னிதியை க்ளோஸ் பண்ணிக்கிற. அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ராஜா வந்து பெரிய ராஜ விருந்து பண்றான், எல்லா மக்களையும் கூட்டு பண்ணும் பொழுது
நம்ம ஏதோ வந்து நம்ம வீட்டில் ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுற ஐட்டம் சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நாலு பேரோட போயிட்டு ஏன் அதை அப்புறம் சாப்பிடலாம் இதை சாப்பிடு அப்படின்னு கொடுத்தா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நாலு அரை போடுவாடா இல்லையா, என்ன சாப்பிட விடுறா நீ அது போடா இல்லாட்டி ராஜா போடுறான் அவனுக்கு மிச்சு என்னடா பண்ணிடுவான் அவன் பொண்டாட்டியோ அம்மாவோ அப்படிதான் கத்துவான். அதை போல இங்க என்ன ஆகும், நம்ம புத்தி வந்து உள்ள பாழ் பண்ணும், பாழ் பண்ணாம வச்சுக்கிறது ஜாகிரதையா இருந்தோன்றாரு. உங்களை பாழ்படுத்திக்காதீங்க, எதையா எடை எடை போட்டு உள்ள புத்தியில மனத்துல எதையா எடை போட்டு உங்களை க்ளோஸ் பண்ணின்றாதீங்கோ, விருந்து அனுபவிக்காம போயிடாதீங்கோ. கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி, சாய்ஸ்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஃபர்ஸ்ட் அந்த புத்தியில உடம்பா இருக்குது, அப்புறம் தாபம் வந்து இருக்கிறது, குரு சந்நிதியும் சித்திச்சிருக்கிறது. புரியுமா, வேற என்ன வேணும் ஒருத்தனுக்கு, புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சது, அவ்வளவுதான். அது எப்படி பண்றது? எதை இப்போ என்னோட அகங்காரம் வந்து சொல்றது, இந்த என்னோட பொண்டாட்டி செஞ்சிருக்கா சாப்பிடுங்க. என்னுடைய ஆத்மாக்கு தெரியும் குரு ராஜா அவர் கொடுத்துருக்கிறது தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஆமா, என்னோட அகங்காரத்தை வந்து நான் எப்படி கொடுக்க? நீங்க வந்து எப்போ, ஏன்னா என்னதான் நான் முயற்சி பண்ணாலும் வாங்கிக்கணும்னு எனக்கு இது சொல்ல தெரியல. அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல அந்த பொண்டாட்டி பிரச்சனையோ எந்த பிரச்சனையோ, ஐயா நீ பாத்துக்க, ஐயா நான் வந்து உங்ககிட்ட ஒப்புவிச்சுடுறேன் என்ன அப்படி நீ வந்துரு, அங்க கரெக்டா நடக்கும். அவளும் முன்னாடியே வருவா. இங்க நடக்க வேண்டியது அந்த தாபம் கொண்ட சிஷியனுக்கு தான் முதல்ல நடக்கணும். அது குருவுக்கு நன்னா தெரியும், தாபத்தோட அலைஞ்சிட்டு இருக்கான், ஆனா அவ விட மாட்டேன்றா. இப்ப அவெல்லாம் எப்படி இருக்கா? எல்லாரும் குடும்பம் இருக்கு, அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு, இன்னொருத்தர் வரப்போற இருக்கு கொண்டாருல, அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு, அப்பா அம்மா இருக்கு, வயசான எல்லா பொறுப்புகளும் இருக்கு. ஆனா அப்படியே வந்து டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஆன்மா, ஆன்ம பொருள்ல குளிக்கணும், முழுகணும், கழிக்கணும். அதுல வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி எல்லாரும் நிக்கிறா, குடும்பமே வந்து நிக்கும். ஏன்னா நம்ம வந்து இங்க இருக்கிறதே அதுதான். அவன் இன்னும் கேட்டா அவன் என்ன பண்றான், இன்டைரக்டா இன்னும் உந்தி தள்ளுறா, சீக்கிரம் போ சீக்கிரம் போ, நான் இப்படிதான் படுத்துவேன், நீ போய் சொல்லிட்டு கூட போ, புரியுதா? நீ போய் சாப்பிட்டுட்டு எனக்கும் கூட முடிஞ்சுதா? ஏன்னா அந்த அளவுக்கு இது விஷயம், விஷயம் சாதாரண விஷயம். ஏன் இந்த, அதாவது ஏற்கனவே கேட்ட கேள்விதான், நிரந்தரமா ஒரு பதில் கிடைக்கும் யூஸ்வலா, நீயே உன்னை உணர்ந்து கொண்டால் இதை பத்தி நீ கேட்க மாட்டேன்ட்டு. அந்த இந்த பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணாம நான் என்ன, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை? அதான் அது தேவையில்லைன்றது ஆழ்ந்த உறக்கம் காமிக்கிறது. இந்த நாட்டம் கூட வேண்டாமேன்றதுன்னு சொல்றது, அப்படி அது அடைஞ்ச பொருளா, குதிர்ந்த பொருளா, ஆளான பொருளா, முழுமையா இருக்கேன். நம்ம எல்லாரும் சுகத்தை அனுபவிக்கிறோம், ஆன்ம ஞான சுகம் வந்து ஆழ்ந்த உறக்க சுகம் தான். ஆனா அதை உணர்ந்து அனுபவிக்கும் போது அதுல தெவிட்டாத இன்பத்தை பார்ப்பேன் பாருங்கோ. அதுக்கு முன்னாடி ஒரு பெண் சுகம் ஓடணும் கிடையாது, ஒரு மண் சுகம் ஓடணும் கிடையாது. அருமை பெருமை இந்த உலகம் கொடுக்குற பாட்டம், சக்கரவர்த்தி பாட்டெல்லாம் குப்பை தொட்டி மாதிரி இருக்கும். போருமா, இந்திரன் சந்திரன் இந்திராதி தேவர்கள் எல்லாம் போட்டி போடுறாளா இல்லையா? தேவர்களும் அசுரர்களும் இந்த அமிர்த நிலையை அடையறதுக்கு, நான கொன்ற அமிர்த நிலையை அடையறதுக்கு எப்படி போட்டி போடுறோம்? அத ஒரே வந்து பரமாத்மாக்கள் தானே, கிருஷ்ண பரமாத்மாவும் ராமரும் வாழலாம் தான், அவதார புருஷர்கள் அதை வாழ்ந்தும் இது பண்ணியும் காமிச்சிருக்கா. இதுக்கும் வெளியில தினம் அன்றாட வாழ்க்கைக்கும் எதுக்கும் ஆக்சுவலா வந்து நேரடியா சண்டை கிடையாது. புரியுதா? அன்றாட வாழ்க்கையில வைஃப் இருக்கா, அப்பா அம்மா இருக்கா, மாமனார் மாமியார் இருக்கா, அவள்லாம் இருக்கா, ஐயோ அவள் போயிட்டு வரா அப்படி போயிட்டு வரான்னா நம்ம தான் கான்பிடன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு எதுக்கு சண்டை கிடையாது. அஞ்ஞானத்துக்கும், அதாவது எதுக்கு சண்டை ஆக்சுவலா, கர்மாக்கும் அஞ்ஞானத்துக்கும் சண்டையே கிடையாது. இது கோத்துன்னு போவோம், கை கோத்துன்னு போவோம். புரியுதா? அதாவது நீங்க ஃப்ரீயா அந்த சைடே இருந்தேன்னா உங்களை மாத்திரம் உங்க புத்தி விடாது. புரியுதா? நீங்க அந்த சைடே குடும்பத்திலேயே முழுகியும் கிடந்தேன்னா அங்கேயும் விடாது, வாழ விடாது. ஏன்னா தாபம் கொண்ட மனசு, பொருளை பார்க்காம அது விடாது. புரியுதா? ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு விளையாட்டு பொம்மைக்கோசரம் அழுதுன்னா காலங்காத்தால் நாலு மணி கூட எழுந்து வந்து அழுவும். மைண்ட் வந்தியா நேத்திக்கு கேக்குமா இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம புத்தியும். அது என்ன பண்ணும், என்னடா இது, நம்ம என்னதான் இவளோட
கூடி குலவி என்னதான் பணிந்து ஆரம்ப பெருமைகளில் கோடி கோடியாக சம்பாதிச்சு நீ என்ன பண்ணியிருந்தானா, என்னடாது ஒண்ணுமே இல்லையே, இதெல்லாம் தூங்கினாலே ஒன்றும் இல்லையே. இப்போ இன்னொரு உடம்புல போயிட்டு புதுசாக தூங்க ஆரம்பிச்சு எழுந்து தூங்க ஆரம்பிச்சு எழுந்து இன்னொரு வேலைக்கு போயிட்டு புதுசா ஸ்கூல்லேருந்து எல்கேஜிலேருந்து இன்னொரு குடும்பத்தில் பிறந்து ஆணாவோ பெண்ணாவோ எந்த வாய்ப்பு கிடைக்கும்னு எப்படி தெரியும்? ஆமாம். ஸோ இப்படி எல்லாம் போகிறதுக்கு அந்த புத்தியும் விடாது இல்லை. அதனால தான் தைரியமாக அவள் என்ன பண்ணுவா, அங்கேயும் பண்ணுவா இங்கேயும் பழி கிடப்பா, இங்கேயும் பழி கிடப்பா, இருந்து இதையும் அனுபவிக்கணும். என்ன ஆன்ம ஞானம் வந்து வெளிப்பட்டு இருக்கு, நான் தான் சயின்டிஃபிக்காக வெளிப்பட்டு இருக்கு, இதுல ஒரு இதுவும் கிடையாது, அப்சல்யூட்டா சயின்ஸா. அவ ரெண்டும் இன்னொரு பேராசை ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு நிமிஷமா அதை அனுபவிக்க முடியும். அது தாராளமா, தாராளமா, தாராளமா. இப்போ கண்ணை மூடுங்கோ, இப்போ கண்ணை மூடுங்கோ, கண்ணை மூடி நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேளுங்க, அப்புறம் கண்ணாடி கட்டிட்டு கண்ணை மூடி. Thank you.